பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இறுதியாக 23 வசனத்திலே, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று கூறினார். அதாவது, விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிறவர்கள் எந்த காரியத்தை செய்யும் பொழுதும் சக விசுவாசிகளுக்கு, குறிப்பாக இளம் விசுவாசிகளுக்கு இடையூறாக இல்லாத காரியங்களே செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும் காரியங்களை செய்வதே சிறந்தது என்று சிந்தித்தோம். இன்று 1 கொரிந்தியர் 10:24-11 பார்க்க போகிறோம். பவுலப்போஸ்தலன், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது என்பதை குறித்து மேலும் சில அடிப்படை சத்தியங்களை கூறுகிறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 10:24, ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். ஒரு கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்துவிலே மிகப்பெரிய சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நாம் மற்றவருடைய நலனை கருதியே செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். எனவேதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையானது எப்பொழுதுமே அவனுடைய சுயாதீனத்தினாலே வழிநடத்தப்படுகிற ஒன்றாக இருக்கக்கூடாது. சுயாதீனமானது அன்பினாலே கட்டுப்படுத்தப்படுகிறது. ஒரு கிறிஸ்தவன் எந்த ஒரு பிரமாணத்திற்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. உறுதியான கட்டளைகளினாலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் அல்ல. அவனுடைய வாழ்க்கை அன்பினாலே செயல்படுகிறதா இருக்க வேண்டும். அதாவது, அவன் செய்வது எல்லாவற்றிற்கும் அன்பே அடிப்படையாக இருக்க வேண்டும். இதைத்தான் பவுல் இங்கே சொல்கிறார். 1 கொரிந்தியர் 10:25-26 கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள். மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தருடைய படைப்பில் உள்ள எல்லா காரியங்களையும் ஒரு கிறிஸ்தவன் அனுபவிக்கலாம். இயற்கையின் அழகு, அதனுடைய விளைச்சல்கள், இதை அவன் அனுபவிக்கலாம். தேவனே அதை கொடுக்கிறவராய் இருக்கிறார். மிக நடைமுறையான ஒரு ஆலோசனையை பவுலுங்கே கொடுக்கிறார். நீங்கள் ஒரு வீட்டிற்கு சாப்பிட செல்லும் பொழுது, இன்றைக்கு சாப்பாடு ரொம்ப நன்றாக இருக்கிறது, எந்த கடையிலே கறியை வாங்கினீர்கள் என்று கேட்க வேண்டியதில்லை. ஏனென்றால் அப்படி கேட்டால் ஒருவேளை அது அந்த கோவிலிலே பலி செலுத்திய பிறகு விற்கப்பட்ட கடையிலே வாங்கியது என்று அவன் சொல்ல வேண்டியதற்கும், உங்களுடைய மனசாட்சி பலவீனமாக இருக்கிறபடினாலே நீங்கள் மனசாட்சியில் குத்துண்டவர்களாக முடியும் என்பதற்காக இதை கூறுகிறார். ஒரு உதாரணத்தை சொல்கிறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 10:27, அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்து கலைக்கும் போது போக உங்களுக்கு மனதிருந்தால், மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்பட்டிருக்கிற எதையும் புசியுங்கள். ஒரு அவிசுவாசி உங்களை விருந்திற்கு அழைத்திருந்தாலும் அங்கே போய் சந்தோஷமாய் சாப்பிடுங்கள். அந்த உணவுப் பொருட்களை குறித்து நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமில்லை. ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதென்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால், அப்படி அறிவித்தவனின் நிமித்தமும் மனசாட்சியின் நிமித்தமும் புசியாதிருங்கள். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. இதிலே மற்றொரு கொள்கையும் அடங்கியிருக்கிறது. எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் எல்லாவற்றையும் சாப்பிடலாம் என்று ஆலோசனை கொடுக்கிறார். என்றாலும் நீங்கள் உணவு அருந்த அந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கும் பொழுது யாராவது உங்களை பார்த்து, இந்த மாம்சமானது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று கூறுவார்கள் என்றால், நீங்கள் அந்த மாம்சத்தை புசிக்க வேண்டாம். அந்த மாம்சத்தை புசிப்பது தவறு என்பதனாலே அவ்வாறு சொல்லவில்லை. மனசாட்சியிலே பலவீனமான ஒரு சகோதரன் தான் இது எங்கே இருந்து கொண்டு வரப்பட்டது என்பதை குறித்து உங்களிடத்திலே கூறினான். எனவே உங்கள் மனசாட்சியிலே அதிலே தவறு ஒன்றும் இல்லை என்று நீங்கள் எண்ணினாலும், அந்த சகோதரன் நிமித்தமாக நீங்கள் அந்த மாம்சத்தை புசியாதிருங்கள் என்கிறார். அந்த இளைய மனதுடைய சகோதரன் மேலே உங்களுக்கு இருக்கிற அன்பினாலே நீங்கள் அதை செய்கிறீர்கள். இதுதான் முக்கியமானது. 1 கொரிந்தியர் 10:29, உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருவனுடைய மனசாட்சியை குறித்தே சொல்கிறேன். என் சுயாதீனம் மற்றொருவனுடைய மனசாட்சியினாலே குற்றமாய் எண்ணப்பட வேண்டுவதென்ன? இந்த குறிப்பை கவனித்தீர்களா? ஒரு காரியத்தை செய்வது தவறில்லை என்று உங்கள் மனசாட்சியிலே தெளிவாக அறிந்திருந்தாலும், அது மற்றொருவருடைய இருதயத்திலே குற்றமாக எண்ணப்படுகிறதுனாலே, உங்களுடைய சுயாதீனத்தினாலே உங்களை ஏன் அவன் குற்றவாளியாக எண்ண வேண்டும்? அனுபடினாலே தான் அப்படிப்பட்ட இடங்களிலே நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் இருப்பதே நல்லது என்கிறார். 1 கொரிந்தியர் 10:30, மேலும் நான் அதை ஸ்தோத்தரிப்புடனே அனுபவித்தால் ஸ்தோத்தரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூஷிக்கப்படுவானேன்? அவர் சொல்வது, ஸ்தோத்திரத்தோடு அதை அனுபவிக்கும் பொழுது அந்த இளகிய மனதுடைய மனிதன் என்னை ஏன் நியாயம் தீர்க்க வேண்டும்? அது சரியானது தானே என்பது போல ஒரு கேள்வி எழுப்புகிறார்.
பாருங்கள், 1 கொரிந்தியர் 10:31, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். முதலாவது அவர் சொன்ன கொள்கை என்னவென்றால், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. இப்பொழுது அவர் சொல்வது, நீங்கள் எதை செய்தாலும் சரி, புசித்தாலும் சரி, குடித்தாலும் சரி, எல்லாவற்றையுமே தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யுங்கள் என்கிறார். இந்த காரியத்தை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒப்பிட்டு சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதை நான் செய்யலாமா, அதை நான் செய்யலாமா என்று நாம் எண்ணுகிறதை விட, எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்னதாகவும், நான் இந்த காரியத்தை செய்வதனாலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமா, நான் இந்த காரியத்தை செய்கிறதுனாலே யாராவது ஆண்டவரை நேசிக்கிற அன்பிலே வளர முடியுமா என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சிலர் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது ஆண்டவருடைய நாம மகிமைக்காக என்று கூட செல்கிறதில்லை. மற்றவர்களை குறை சொல்வதற்காகவும், மற்றவருடைய குறைகளை மற்றவர்களோடு பேசுவதற்காகவும் செல்கிறார்கள். அப்படிப்பட்ட எண்ணங்களோடு ஒரு ஆலயத்திற்கு செல்வதை விட நீங்கள் வீட்டிலே இருப்பதே நல்லது. ஒரு விசுவாசி எந்த ஒரு செயலிலே ஈடுபட்டாலும் அதன் மூலமாய் ஆண்டவருடைய நாம மகிமைப்பட வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. 1 கொரிந்தியர் 10:32-33, நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல, நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாயிருங்கள். இங்கே பவுலப்போஸ்தலன் உலகம் முழுவதையும் 3 குழுக்களாக பிரிக்கிறார். யூதர்கள், யூதரல்லாதவர்கள், தேவனுடைய சபை. இந்த குழுக்களிலே உள்ளவர்கள் வித்தியாசமான நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள். உதாரணமாக, யூதர்களுக்கு பண்டி என்றாலே அருவறுப்பு. ஒரு யூத நண்பனை உணவிற்கு வர சொல்லி அவனுக்கு பண்டி கறி சமைத்து கொடுப்பதென்றால் அது அபத்தமான ஒன்று. ஒரு விசுவாசி மற்றவர்களை நேசிப்பதனாலே அவர்களை புண்படுத்தும் எந்த காரியத்தையும் செய்கிறதில்லை. யூதரல்லாத அநேகரும் வித்தியாசமான எண்ணம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களிலேயும் எல்லாரையும் பிரியப்படுத்த முடியாது. ஆனால் நம்மோடு தொடர்புடையவர்களை நாம் புண்படுத்தாமல் இருக்க முயற்சி எடுக்க வேண்டும். அதுபோலவே திருச்சபையின் அங்கத்தினர்களையும் நாம் புண்படுத்தாமல் இருக்க முயற்சிக்க வேண்டும். ஒரு சில வாலிபர்கள் ஒரு போதகரிடத்திலே வந்து, ஐயா, நாங்கள் குறிப்பிட்ட ஒரு ஆராதனைக்கு சென்றோம், அவர்கள் எங்களுடைய உடையை பார்த்து மிகவும் எங்களை குறை சொல்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார்கள். அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? 2 பேருமே அன்பின் அடிப்படையிலே செயல்படவில்லை. அந்த திருச்சபை மக்கள் உங்கள் உடையை குறித்து மற்றவர்கள் முன்னாலே உங்களை குறை பேசியது தவறு. அது மட்டுமல்ல, உங்களுடைய உடையும் உங்களுடைய தலைமுடியையும் நீங்கள் வைத்திருப்பதும் அந்த சபையில் உள்ளவர்களுக்கு துக்கத்தை கொடுக்கும் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எனவே 2 பேருமே ஒருவர் மேல் ஒருவர் அன்பை காட்டவில்லை. நாம் எல்லார் மேலும் அன்பை காட்டுகிறவர்களாக நம்முடைய நடக்கை இருக்க வேண்டும் என்று கூறினார். இந்த உலகத்திலே 3 வித்தியாசமான குழுக்கள் இருக்கிறார்கள். வரும் நாட்கள் ஒன்றிலே திருச்சபையானது இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. அதற்கு பின்னர் இந்த உலகத்திலே யூதர்களும் யூதர் அல்லாதவர்களும் மட்டுமே இருப்பார்கள். அந்த குறிப்பிட்ட காலத்திலே செயல்படும்படியான ஒரு நிகழ்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனவே அடிப்படையாக எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் வண்ணமாகவே நாம் செய்ய வேண்டும். புசித்தாலும் சரி, குடித்தாலும் சரி, வேறு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, அதன் மூலமாக ஆண்டவருடைய நாம மகிமைப்படுமா என்பதை சிந்தித்தே செய்ய வேண்டும். ஒரு அருமையான பெண்மணி பாத்திரங்களை கழுவுவதிலும் தரையை பெருக்குவதிலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக செயல்பட முடியும். ஒரு சகோதரன் தோட்டத்தில் வேலை செய்தாலும் சரி, ஒரு குழியை வெட்டினாலும் சரி, கல்லை உடைத்தாலும் சரி, வாகனம் ஓட்டினாலும் சரி, கர்த்தருடைய நாம மகிமைக்காக அதை செய்ய முடியும். நீங்கள் செய்கிற பணி எதுவாக இருந்தாலும் அதை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக செய்ய முடியவில்லை என்றால் நீங்கள் அந்த காரியத்தை செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம் என்றால் உலகத்திற்கு நாம் சாட்சியாக இருக்க முடியும். அப்பொழுது அநேகர் இயேசு கிறிஸ்துவை உங்கள் மூலமாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே ஒற்றைத்தாள் பிரதிகளை நாம் விநியோகிக்கிறதை விட சிறந்த சாட்சியாக வாழ்வது மிக முக்கியமானது. ஒரு ஊரிலே சுவிசேஷ ஊழியத்திற்காக சென்ற பொழுது பலர் ஒற்றைத்தாள் பிரதிகளை விநியோகித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கே இருந்த ஒரு மனிதன் அதை வாங்க மறுத்துவிட்டான். எனக்கு வாசிக்க தெரியாது, ஆனால் உங்கள் வாழ்க்கையை நான் கவனிக்கிறேன், உங்கள் வாழ்க்கை முறை என்னை கவரும் என்றால் நானும் உங்கள் வழி வருகிறேன் என்று கூறினான். மற்றவர்களுக்கு நாம் சுவிசேஷ பிரதிகளை கொடுப்பது நல்ல ஒரு காரியம்தான். ஆனால் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக நம்முடைய நடக்கை
தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒன்றாய் இருக்க வேண்டும். இதே சத்தியத்தின் தொடர்ச்சியை தான் 11:1 அவர் சொல்லும் பொழுது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள் என்கிறார். நம்மிலே மிகச் சிலரே இந்த வாக்கியத்தை உண்மையான அர்த்தத்தோடு கூற முடியும். உங்களையும் நான் சேர்ப்பதை விட இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்ல நான் தயங்குகிறேன் என்று சொல்லலாம். நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை பின்பற்றுங்கள். இந்த 1 Corinthians 11:1 மூலமாக எவ்வளவு பெரிய ஒரு சாட்சியை பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறார் என்பதை எண்ணி பாருங்கள். இப்பொழுது ஒரு கிறிஸ்தவனின் சுயாதீனத்தை குறித்த பகுதியை கற்று முடித்தோம். தொடர்ந்து கொரிந்து திருச்சபை மக்கள் பவுல் அப்போஸ்தலனுக்கு எழுதியிருந்த மற்ற காரியங்களை குறித்து பவுல் பேசுகிறார். இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது சிலருடைய உள்ளத்திலே ஒரு பெண்ணுடைய உடையை குறித்து, அவள் என்ன உடுத்துகிறாள் என்றோ, ஒரு மனிதன் தலைமுடியை வெட்டுகிறானா இல்லையா என்பதை குறித்தெல்லாமா தேவன் அக்கறைப்பட்டுக் கொள்கிறார் என்று கேட்கலாம். ஆம் பிரியமானவர்களே, வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ எப்படி உடை உடுக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறது. எப்படி தலைமுடியை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கூட சொல்லுகிறது. மிக தெளிவாக Matthew 10:30 சொல்லும் பொழுது, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று இயேசு கூறினார். ஆம் அருமையான சகோதரனை சகோதரியே, உங்கள் தலையிலே எத்தனை தலைமுடி இன்றைக்கு இப்பொழுது இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இது தொடர்பான பல காரியங்களை கர்த்தர் கூறுகிறார். வாழ்க்கையிலே நாம் சின்ன சின்ன காரியங்கள் என்று நினைக்கிற காரியங்களை குறித்து கூட தேவன் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். இதை நாம் மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு எந்த ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டாலும், தொலைக்காட்சி நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டாலும், மனிதன் உடுத்திக் கொள்கிற உடைகளை குறித்து பல விளம்பரங்களை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையும் மனிதனுடைய உடையை குறித்து சில சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள், 1 Corinthians 11:2, சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன். இதுவரைக்கும் அவர் பேசிய காரியங்களிலே எதிலுமே உங்களை புகழுகிறேன் என்று பவுல் சொல்லவில்லை. ஆனால் இப்பொழுது பவுல் அப்போஸ்தலன் சொன்ன காரியங்கள் எல்லாம் அவர்கள் நினைவிலே வைத்திருந்ததற்காகவும், அவர்கள் ஜபிப்பதற்காகவும், அவர் ஒப்புவித்தபடி சில கட்டளைகளை அவர்கள் கை கொண்டு வருவதற்காகவும் அவர்களை புகழ்கிறார். 1 Corinthians 11:3, ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த வசனத்தின் மத்திய பகுதியை மட்டும் இன்றைக்கு சிலர் முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். அதாவது, ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறான் என்று சொல்ல வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த எல்லா வாக்கியங்களையும் நீங்கள் ஒன்று கூட்டி மொத்தமாக படித்து பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் தவறான எண்ணம் கொள்ள மாட்டீர்கள். ஏனென்றால் இங்கே உன்னதமான ஒரு கொள்கையை வைக்கிறார். அதாவது, எல்லாம் ஒழுங்கும் கிரமமுமாய் நடைபெற வேண்டும் என்பதற்காக ஒருவர் அதிகாரமுடையவராய் இருக்க வேண்டும். குழப்பங்களை தவிர்ப்பதற்காக ஒருவர் தலைமைத்துவம் எடுக்க வேண்டும். இந்த அடிப்படை கொள்கையானது ஒரு திருச்சபைக்கும் முக்கியமானது, ஒரு குடும்பத்திற்கும் முக்கியமானது. ஒரு திருச்சபையிலே ஒரு ஊழியர் மிக குழப்பமாக இருக்கிறது என்பதை குறித்து பகிர்ந்து கொண்டார். அவரிடத்தில் கேட்டபொழுது அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அநேக தலைவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் சபையார் அநேகர் இல்லை என்று கூறினார். ஒவ்வொருவருமே தலைவராக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இன்றைக்கு சில திருச்சபைகளிலே தலைமைத்துவ பயிற்சிகள் எல்லாம் நடைபெறுகிறது. இதை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். இன்னும் சில இயக்கங்கள் இப்படி இளைஞர்களை நல்ல பேச்சாளர்களாய் ஆக்க வேண்டும் என்பதற்காகவே பயிற்சி கொடுக்கும் தொழிலிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்? 1 Thessalonians 4:12 பார்க்கும் பொழுது, நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதியில் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும் என்று கூறுகிறார். ஆங்கில வேத புத்தகத்திலே ஸ்டடி டு பி குவயட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதவசனம் எதை முக்கியத்துவப்படுத்துகிறதோ அதையே நாமும் முக்கியத்துவப்படுத்துவதுதான் சிறந்தது. இன்றைக்கு நமக்கு தேவை தலைமைத்துவ பயிற்சிகள் அல்ல, உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழுகிறவர்களாகவும் உண்மையான கிறிஸ்தவர்களாக செயல்படுகிறவர்களாகவும் கிறிஸ்தவர்கள் மாற வேண்டும். இதுதான் முக்கியமானது. இந்த வசனத்திலே மிக முக்கியமான ஒரு வார்த்தை தலை. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார். இந்த இடத்திலே புருஷனும் என்று சொல்லும்பொழுது ஒவ்வொரு மனிதனும் என்று பொருள்படுகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் கிறிஸ்துவே தலையாயிருப்பது இயற்கையானது, சிறந்தது, சரியானது. ஒரு மனிதன் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டவனாய் இல்லாவிட்டால் அவன் சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல. சிலருடைய வாழ்க்கையிலே குடி அவர்களுக்கு ஆண்டவராயிருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையிலே
மாம்ச இச்சை அவர்களுடைய ஆண்டவராயிருக்கிறது. இன்னும் சிலர் மாம்சத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் எல்லா மனிதர்களும் கிறிஸ்து இயேசுவினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அகஸ்டின் என்பவர் சொல்லும்பொழுது, ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் தேவனிடத்தில் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளாத வரை அதற்கு இளைப்பாறுதல் இல்லை என்று எழுதியிருக்கிறார். அநேகருடைய இருதயம் இளைப்பாறுதல் அற்றதாகவே இருக்கிறது. எப்பொழுது வரை? கிறிஸ்துவை தலைவராக எடுத்து கொள்ளாத வரை. கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்த எல்லாருமே கர்த்தரை தங்களுடைய வாழ்க்கையின் தலைவராய் கொண்டவர்களே. இன்று பலரை குறித்து சொல்லும்பொழுது அவர்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே கிறிஸ்து அவர்களை ஆண்டு நடத்துகிறாரா? இது மிக முக்கியமானது. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கூறுகிறார். அடுத்ததாக, ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறான் என்று பார்க்கிறோம். அதாவது, குடும்ப வாழ்க்கை குறித்து பேசும் பொழுது ஒவ்வொரு பெண்ணும் கணவனுக்கு பதில் உரைக்கிறவளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கணவன் கொடுக்கும் அன்புக்கு மறு உத்தரவு சொல்லுகிறவளாய் இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையிலே ஒரு கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிந்து இருப்பது இயற்கையான சாதாரணமான ஒன்று. ஒரு பெண்ணானவள் தன் கணவனை ஏறிட்டு பார்த்து மதிக்க முடியவில்லை என்றால் அவள் அவனை பின் செல்லவோ அவனை திருமணம் செய்யவோ கூடாது. ஆனால் உண்மையாகவே ஒரு கணவன் மனைவியை நேசிப்பான் என்றால் அவள் அவனுக்கு நல்ல முறையிலே பதில் உரைக்கிறவளாய், அவனுக்கு கீழ்ப்படுகிறவளாய், அவனை மதிக்கிறவளாய் இருப்பாள். அது மட்டுமல்ல, அவனும் அவளுக்காக மறிக்கவும் துணியும் ஒரு கணவனாய் இருப்பான். எபேசியர் 5:25 புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. அடுத்ததாக, கொரிந்தியர்களே நாம் பார்க்கும்பொழுது கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். இது நமக்கு வினோதமான ஒரு காரியமாய் தெரிகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்லும்பொழுது யோவான் 10:30 நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். மட்டுமல்ல, யோவான் 14:28 சொல்லும்பொழுது என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். மீட்பின் பணியிலே இயேசு கிறிஸ்து தேவ தூதர்களை விட தன்னை சற்று சிறியவனாய் ஆக்கும்படி ஒப்பு கொடுத்தார். இதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்பொழுது பிலிப்பியர் 2:5-7 இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். கவனியங்கள் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2:5-7. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இப்படிப்பட்ட தலைமைத்துவத்தின் கொள்கையையே கொரிந்து சூழ்நிலைக்கு பவுல் அப்போஸ்தலன் விவரிக்கிறார். கொரிந்து பட்டணத்திலே தலையை மூடிக்கொள்ளாமல் செல்லும் பெண் பரஸ்திரியாய் இருந்தாள். உங்களுடைய திருச்சபையின் சூழ்நிலை, உங்களுடைய சமுதாயத்தின் சூழ்நிலை கொரிந்துவை விட வித்தியாசமானதாக இருக்கலாம். ஆனால் நாம் இங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படை கொள்கை உண்டு. அது இன்றைக்கும் பொருத்தமானதாக இருக்கிறது. பாருங்கள், 1 கொரிந்தியர் 11:4, ஜபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். அந்நாட்களிலே இருந்த யூத போதகர்கள் ஆண்கள் தலையை மூடிக்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்? இந்த போதகர்கள் மோசே தலையை மூடிக்கொண்டதை வித்தியாசமாக வியாக்கியானம் கொடுக்கிறார்கள் என்கிறார். 2 கொரிந்தியர் 3:13 இங்கே பாருங்கள். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. இது எதை நினைவுபடுத்துகிறது என்றால், மோசே மலையிலிருந்து இறங்கி வந்தபொழுது, தேவனோடு தொடர்பு கொண்டு கீழே வந்தபொழுது அவருடைய முகம் மிகவும் பிரகாசித்து கொண்டிருந்தது. ஆனால் சற்று நேரத்திற்கு பிறகு அது மறைய ஆரம்பித்தது. எனவே அப்படி பிரகாசித்திருந்த ஒரு சூழ்நிலையிலே அது மறைவதை இஸ்ரவேல் ஜனங்கள் பாராதபடிக்கு தனது முகத்தை மூடிக்கொண்டார். இதை குறித்து யாத்திராமும் 34:33-35 பார்க்கிறோம். மோசே அவர்களோடே பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோடே பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் மேல் போட்டுக்கொள்வான். இங்கே பவுல் சொல்லும்போது ஆண்கள் தங்கள் தலையை மூடிக்கொள்ளக்கூடாது என்கிறார். மனிதன் தேவனுடைய சாயலின்படி படைக்கப்பட்டிருக்கிறான். மீட்பினாலே அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான். இப்பொழுது தலை மூடப்படாமல் இருக்கும் பொழுது அது ஒரு மதிப்பையும் சுயாதீனத்தையும் வெளிப்படுத்துகிறது. ஜெபிக்கும் பொழுதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லும் போதாவது அவ்வாறு மூடக்கூடாது. அவன் ஜெபிக்கும் பொழுது மனிதனின் சார்பாக தேவனிடத்தில் பேசுகிறான்,
தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது தேவனுக்காக மனிதனிடத்தில் பேசுகிறான். இந்த இரண்டு முக்கியமான பரிசுத்தமான பணியிலே ஈடுபடும் பொழுது அவனுடைய தலை மூடப்படாமல் இருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்தின் சூழ்நிலைக்காக பேசியதின் அடிப்படை சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நம்முடைய சக விசுவாசிகள் துக்கப்படாதபடி, அவர்கள் மனம் உடைந்து போகாதபடி கவனத்தோடு அன்பினாலே செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கிறிஸ்து தலைவராக இருக்க வேண்டும். அதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஒரு குடும்பத்திலே ஒரு கணவன் தலைவனாக இருந்து ஆவிக்குரிய காரியங்களையும் சரீரப்பிரகாரமான காரியங்களையும் தேவனுக்கும் பயப்படும் பயத்திலேயும் குடும்பத்தை நடத்த வேண்டிய பொறுப்புடையவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே நம் ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் தருவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறவங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்டமுடைய வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். குறிந்த சபையில் இருந்த கேள்விக்குறிகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பவுல் அப்போஸ்தலன் கூறிய விடைகளின் வழியாக எங்களுக்கும் கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய செயல்கள் யாவும் எங்களுடைய சுயாதீனத்தின் அடிப்படையிலே அமையாமல் மற்றவர்கள் மேலே உள்ள அன்பின் அடிப்படையிலேயும் அக்கறையின் அடிப்படையிலேயும் நாங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம். உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தில் நாங்கள் கூடி வரும்பொழுது உம்முடைய வேதவசனத்தின்படி அடிப்படை சத்தியங்களை அறிந்தவர்களாக செயல்பட நீரே எங்களை காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.